அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குழந்தை மருத்துவர் ராவணன். இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷல்ங்க. என்னென்னா, நம்ம யூடியூப் சேனலோட 50வது வீடியோவை ரிலீஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நடந்தது உங்களோட பேர் ஆதரவு மூலமாக தான், அன்பு மூலமாக தான். அதுக்காக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். சரி, நம்ம இன்றைக்கி தலைப்புக்கு நேரடியாக போயிடலாம். தண்ணீரோட முக்கியத்துவம் பற்றி தான் இப்போ இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். தண்ணீரை பற்றி நிறைய குழப்பங்கள் உண்டு. அதெல்லாம் என்னென்ன ஒன்றுனா நம்ம பார்க்க போகிறோம். வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு கூட 40 நாள் உயிர் வாழ முடியும். அப்போ தண்ணியை தினந்தோறும் சரியான அளவில் சரியானபடி நம்ம குடித்தோம்னா ஆரோக்கியமான ஒரு வாழ்வே வாழ்ந்துட முடியும். அதனால தான் இந்த தண்ணீரோட முக்கியத்துவம் பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். இந்த 50வது வீடியோவில் தண்ணீரை பற்றி பேசுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பல உண்மை தகவல்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. நீரின்றி அமையாது உலகு, வள்ளுவர் சொன்னதுங்க. அவர் வந்து மிகப்பெரிய சிந்தனையாளர், பெரிய அளவில் சொல்லியிருக்காரு. நான் அதையே சுருக்கி சின்னதாக சொல்கிறேன். நீரின்றி அமையாது உடம்பு. உடல் நலம் சார்ந்து பேசும்போது நம்ம நீர் இல்லாமல் உடல் நலம் பேணுவது மிக மிக கடினம். அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா 2/3 வந்து நீரால் சூழப்பட்டது, எல்லாருக்கும் தெரியும். அதே போல் உடம்பும் பார்த்திங்கன்னா 60% தண்ணி தாங்க நம்ம உடம்பில், 2/3 தண்ணீரால் ஆனது. சரி, இப்போது நீர் ஏன் முக்கியம்? மற்ற திரவங்கள் எதாவது குடிக்கலாம்னா, இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த திரவம் எதுன்னு பார்த்திங்கன்னா நீர் தான். அதே போல் சில பேர் சொல்லுவாங்க, தண்ணி தாகம் எடுத்துச்சு, கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் போல இருக்குது, வேறு ஏதாவது பழச்சாறு குடிக்கலாம் போல இருக்குது, இப்படியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் தண்ணீர் தாகத்துக்கு மிகச்சிறந்த திரவம் எதுன்னு கேட்டிங்கன்னா நீர் தான், நீர் தான், தண்ணீர் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட ஒரு டம்ளர் தண்ணீர், ஒரு 200-250 மில்லி தண்ணீர் குடிங்க, உங்கள் களைப்பெல்லாம் நீங்கிடும். தலைவலியாக இருக்குது, டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாமாங்க. அது கூட தலைவலிக்கு காரணம் உடம்பில் ஏற்படக்கூடிய நீரிழப்பு, சோர்வு. அதனால் வந்து தண்ணீர் குடித்தாலே போதும். ஸோ அதனால் இந்த தண்ணீரை எவ்வளோ குடிக்கணும், எப்பப்போ குடிக்கணும், எப்படி குடிக்கணும், இதை தான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிறோம். இப்போ நிறைய கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகளை ஒன்றுன்னா பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்லிட்டு வரேன். கூடுதல் தகவலும் நிறையா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணீரை பற்றிய முழுமையான ஒரு விழிப்புணர்வு வரும். டாக்டர், ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணீர் குடிக்கணும், குழந்தைக்கு எவ்வளோ தண்ணீர் கொடுக்கணும்? பெரும்பாலானவர்கள் சொல்வாங்க 2 லிட்டர் குடிக்கணும் அப்படின்னு. இந்த 2 லிட்டர் என்ற ஒரு விதிமுறை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பொருந்தாது. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர், இதில் பிடிக்கக்கூடிய தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 200 மில்லி. இந்த 200 மில்லி தண்ணியை 10 டம்ளர் குடிக்கணும். இது எல்லாருக்கும் பொருந்துமானா? பொருந்தாது. இப்போ வளர்ந்தவர்கள், பெரியவர்களுக்கு, ஒருத்தர் 50 கிலோ இருப்பாங்க, ஒருத்தர் 60 கிலோ இருப்பாங்க, ஒருத்தர் 90 கிலோ கூட இருப்பாங்க. ஸோ 50 கிலோக்கும் 90 கிலோக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா 40 கிலோகிராம். எப்படி நம்ம வந்து ஒரே அளவு சொல்ல முடியும்? ஸோ அதனால் 2-3.5 லிட்டர் அளவு தண்ணி எடுக்கலாம். நம்ம குடிக்கிற தண்ணீர் வந்து நம்ம உடல் முழுவதும் பரவி ஓடுது. பரவி ஓடி போய் நம்ம உடம்பில் இருக்கிற கழிவுகள்லாம் எடுத்துக்கிட்டு சிறுநீராக வெளியேறுது, இல்லை வியர்வையாக வெளியேறுது. இது வந்து சென்சிபிள் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம பார்க்கக்கூடியது. இப்போ சிறுநீர் எவ்வளோ போகுது அப்படின்னா அளவிட்டு சொல்லிடலாம், வேர்வை எவ்வளோ போகுதுன்னா அளவிட்டு சொல்லிடலாம். இது மட்டும் இல்லாமல் இன்சென்சிபிள் லாஸ், நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றங்கள்னால தண்ணீர் பயன்படுத்தப்படுது. அதனால் உடம்புலேருந்து கண்ணுக்கு தெரியாமையே, வியர்வை இல்லாமலே வந்து எவாப்ரேட் ஆகும், ஆவியாதல்னு சொல்லுவாங்க, அப்படி போகும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நாம் விடுற மூச்சு காற்று, வெளிவிட மூச்சு காற்றில் ஈரப்பதம் போகும். இது வந்து இன்சென்சிபிள் லாஸ். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு நாளைக்கு தேவை இவ்வளோ அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்க. சரி, பெரியவங்களுக்கு சொல்லிட்டோம் 2-3.5 லிட்டர் வரைக்கும் குடிக்கலான்னு. குழந்தைகளுக்கு அப்படின்வாங்க. ஸோ குழந்தைன்னா ஒவ்வொரு வயது ஒவ்வொரு எடையாக இருக்கும். 1 கிலோ எடைக்கு 50-70 ml வாட்டர் குடிக்கணும். உதாரணமாக ஒரு 10 கிலோ இருக்கக்கூடிய குழந்தைனா 500-700 மில்லி தண்ணீர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு. டாக்டர், தண்ணீரை வந்து அப்படியே குடிக்கலாமா இல்லை காய்ச்சி தான் குடிக்கணுமா? தண்ணீர் குடிக்கணுமா, வெந்நீர் குடிக்கணுமா? தண்ணீரை கொதிக்க வச்சு தான் குடிக்கணும். டாக்டர், எந்த தண்ணீர் சிறந்தது? ஆற்று தண்ணீரா இல்லை கிணற்று தண்ணீரா இல்லை குழாயில் வரக்கூடிய தண்ணீரா?
இல்லை அது ஆர்ஓ ப்ராசஸை போட்டு அந்த மினரல் வாட்டர் மாதிரி குடிக்கலாமா, இல்லை பாட்டில் ட்ரிங்க் வாங்கிக்கலாமா, எந்த தண்ணி நல்ல தண்ணி டாக்டர்? ஆற்று நீராக இருக்கட்டும், குளத்து நீராக இருக்கட்டும், கிணற்று நீர், குழாய்களில் வரக்கூடிய நீர், அருவி நீர், எந்த நீராக இருந்தாலும் அதில் கிருமிகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் என்பதை விட வெந்நீர் என்பதே சிறப்பு. வெந்நீர்னா என்னென்னா நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டிய நீர். அப்படி கொதிக்க வைக்கிறதுனால என்ன பலன்னா அதில் இருக்கிற கிருமிகளோட ஸ்போர்ஸு மற்ற ஜேர்ம்ஸ் அந்தலாம் அதெல்லாம் அழிஞ்சிடும். அதெல்லாம் வந்து உடம்புக்கு போயிட்டு பல நோய்களை உருவாக்கக்கூடியது. அதனால் எப்போதுமே வெந்நீர் தான் சிறந்தது குடிப்பதற்கு. குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், தண்ணீரை கொதிக்க வச்சு தான் குடிக்கணும். இது காலகாலமாக சொல்கிறாங்க. முன்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு, நிறைய அளவில் காலரா பரவும். இது நீர் மூலமாக பரவக்கூடிய நோய். அது மட்டும் இல்லை, போலியோ, மஞ்சள் காமாலை, அமீபியாசிஸ், இந்த மாதிரி பல கொடிய நோய்கள் தண்ணீர் மூலமாக பரவி கொள்ளை நோய்கள் என்றே அழைக்கப்பட்டன. பெரிய அளவில் உடல் பாதிப்பும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தக்கூடியது. அதனால் வந்து குடிப்பதற்கு தகுதியான நீர் காய்ச்சி வடித்த நீர் தான். இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. டாக்டர், டாக்டர், இந்த மினரல் வாட்டர் நல்லதா? அந்த மினரல் வாட்டர்லேருந்து சத்தெல்லாம் போயிடுதாமே, மினரல் வாட்டர் குடிக்கலாமா இல்லை சாதாரண தண்ணியை குடிக்கலாமா? ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருந்தது, அதனால் வந்து மினரல் வாட்டர் ஆர்ஓ ப்ராசஸ் பண்ணது தான் முக்கியம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மினரல் வாட்டரில் தான் உடம்புலேருந்து சத்தெல்லாம் போயிடுது, கால்சியம்லாம் போயிடுது, அதனால் வந்து போன்ஸ் எல்லாம் வீக் ஆகிடுது அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் எது சரி எது தவறு? நான் ஏற்கனவே சொன்னேன், தண்ணீரில் H2O மாலிக்யூல் மட்டும்தான் முக்கியம். மற்ற கால்சியம், கார்பனேட்ஸ், நைட்ரேட்ஸ், நைட்ரைட்ஸ் எல்லாம் மற்ற உணவுப் பொருட்கள் மூலமா நம்மளை வந்து சேரும். நீங்கள் சாதாரண தண்ணியும் பயன்படுத்தலாம், மினரல் வாட்டரும் பயன்படுத்தலாம். மினரல் வாட்டர் சத்து குறைவு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து தவறான நம்பிக்கை. நமக்கு தேவை அதில் H2O மாலிக்யூல். ஒரு நாளைக்கு தண்ணீர் எவ்வளோ குடிக்கணும்னு நம்ம பார்த்துட்டோம். தண்ணீர் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது சமமாக பிரிச்சுக்கணும். நம்ம தூங்குற நேரம் 8 மணி நேரம் போக, மீதி இருக்கிற 16 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு நேரத்தில் 300-400 மில்லி, அப்படி 400 மில்லின்னா நீங்கள் 2 லிட்டர் வந்து 5 முறையாக குடிக்கலாம், ஒரு நாளைக்கு 5 முறை. அதே போல் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க, அது சரிதான். காலையில் எழுந்த உடனே நம்ம உடம்பில் அந்த அமில சுரப்பு இருக்கும், குடலில் பித்தம், இந்த பைல்னு சொல்லுவாங்க, இந்த சுரப்பெல்லாம் இருக்கும். இது வந்து ஒரு வித எரிச்சலை உண்டாக்கக்கூடியது. அதுக்கு உடனடியாக நம்மளால் சாப்பிட முடியாது. காலையில் எழுந்த உடனே நம்ம சாப்பிட முடியுமா? அதனால் வந்து காலையில் எழுந்த உடனே 2 டம்ளர் தண்ணி, அதாவது 400-500 மில்லி தண்ணீர் குடிக்கணும். அது ரொம்ப நல்லது. அது வந்து என்ன ஆகுனா, ஒன்று வந்து அந்த ஆசிடை டைலூட் பண்ணும், இன்னொன்று உடலில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே சிறுநீர் மூலமாக வெளியேற்றத்துக்கு அது ரொம்ப பயன்படும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கிறதுக்கு, அதாவது நிறைய பேர் கான்ஸ்டிபேஷனில் கஷ்டப்படுவாங்க, அப்படி மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு காலையில் எழுந்த உடனே 2 டம்ளர் தண்ணீர். சாதாரண வெப்பநிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வெது வெதுப்பாக குடித்தாலும் நல்லது தான். டாக்டர், பல் துளக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்களே, அது சரியா? அது அவசியம் இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பல் துளக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க, அப்புறம் பல் துளக்கின பிறகு மீதி தண்ணி குடிங்கன்னு. அவசியம் இல்லை. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க காரணம்னா, நம்ம வாயில் வந்து நல்ல பாக்டீரியாலாம் இருக்குது, அந்த பாக்டீரியாலாம் உள்ளே போச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. அது வாயில் இருக்கிறது ஏற்கனவே நமக்கு உள்ளே போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா நேச்சுரலாகவே வந்து நமக்கு ஸ்வாலோயிங் ரிஃப்ளெக்ஸ், 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா எச்சில் கூட்டி முழுங்குற பழக்கம் இருக்கும். ஈவன் நீங்கள் தூங்கிட்டே இருக்கும்போது கூட உங்களையும் அறியாமலே எச்சில் சுரந்துட்டுருக்கோம், அந்த எச்சில் வந்து உள்ளே போயிட்டு தான் இருக்கும். அதனால் காலையில் எழுந்தவுடனே போய் வாய் கொப்புளிங்க, பல் துளக்குங்க, பல் துளக்கின பிறகு தண்ணீர் குடிங்க. சரி, இந்த தண்ணீரோட வேலை தான் என்ன, மருத்துவ அனுகூலம் என்ன? ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன், உடம்பில் இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே கொண்டு போகும். போதுமான அளவு சிறுநீர் வெளியேறினாதான் நம்ம உடம்பில் இருக்கிற தேவையற்ற கழிவுகள், யூரியா இதெல்லாம் வெளியே போகும். அதே போல் பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கிறது, தினந்தோறும் 1 முறையோ 2 முறையோ மலம் கழிக்கிறதுன்றது முக்கியம். அப்படி மலம் கழிக்கணும்னா போதுமான அளவு தண்ணீர் எடுத்துக்கணும். அப்படி தண்ணீர் எடுத்துக்கிட்டால் தினந்தோறும் மலம் வெளியேறும்போது உடம்பில் தேவையற்ற கழிவுகள் சேராது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த தண்ணீரோட வேலை என்னென்னா, உடம்பில் நம்ம குடிக்கிற தண்ணீர் உடம்பு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் பரவும். ரத்த நாளங்கள் மூலமாக போய், ரத்தம் மூலமாக போயிட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் தண்ணீர் முக்கியம். செல்லுக்கு உள்ளவும் முக்கியம், வெளியவும் முக்கியம். அப்படி இருக்கும்போது தான் உடல் இயக்கத்தினால் ஏற்படக்கூடிய பல கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு போக முடியும். உடலுக்கு உணவை கொண்டு போகிறதும் தண்ணீர் தான்.
இன்னும் சொல்லப்போனால் காற்றை கொண்டு போகிறது கூட, இப்போ ஆக்சிஜன் போகணும்னா பிளட்டில் ஹீமோக்ளோபின் முக்கியம். அந்த பிளட்டில் வந்து போதுமான அளவு தண்ணி இருந்தால் தான் எல்லா இடத்துக்கும் பரவும். தண்ணீர் குறைவாக இருந்தது, டீஹைட்ரேட்டட், உடம்பில் போதுமான அளவு தண்ணி இல்லைன்னா அந்த இரத்த ஓட்டமே வந்து மிக சீராக எல்லா செல்களையும் போய் அடைய முடியாது. உடல் சோர்வு ஏற்படும், மனசோர்வு ஏற்படும், தலைவலி வரும், குழப்பங்கள் கூட வரும். டயர்டாக இருக்கும்போது என்ன தோணும், ஏப்பா இந்த கணக்கு என்ன பதில் சொல்லு அப்படின்னு கேட்டால், இருப்பா சோர்வாக இருக்குது கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிறோம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் எரிச்சல் வரும், கோபம் வரும், ஏப்பா ரொம்ப எரிச்சல் கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி மடக் மடக் மடக்குன்னு குடிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி தண்ணீர் குடிச்சிட்டு ஒரு 5 நிமிடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க காம் ஆகிடுவாங்க, எரிச்சல் போயிடும், உடல் களைப்பு போயிடும், மனசோர்வு போயிடும், கோபம் கூட போயிடும். அதனால் வந்து கோபம் அதிகமாக இருக்கும்போது தண்ணீர் குடிங்க. அப்புறம் எல்லாருக்குமே ஆசை என்னங்க, இளமையாக இருக்கணும், தோல் நல்லா மினுமினு இருக்கணும், பளபளப்பாக இருக்கணும், பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கணும். இதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தண்ணீருங்க. தண்ணீர் நல்லா குடிச்சிங்க, போதுமான அளவு நம்ம சொன்ன அளவு குடிச்சிங்கன்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் தோல் மினுமினுப்பாக இருக்கும், பளபளப்பாக இருக்கும், இளமையான தோற்றத்தை கொடுக்கும். தண்ணீர் வற்றி போச்சுன்னா என்னாகும், தோல் சுருக்கமாகும். தோல் சுருக்கமாகும் போது உங்களுக்கு முதிர்ந்த தோற்றம் வரும். தண்ணி சரியாக குடிக்கிறவங்களுக்கு உடல் எடை குறையும். இன்னும் சொல்லப்போனால் அதற்கு முன்னதாகவே வருமுன் காப்போன்ற மாதிரி போதுமான அளவு தண்ணி குடிச்சிங்கன்னா உடல் பருமன் அதிகமாகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் சரியான அளவு குடிக்கிறவங்களுக்கு பசி அதிகமாக எடுக்காது. அப்போ மிதமான அளவு உணவே எடுத்துப்பாங்க. மிதமான அளவு உணவு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு நிச்சயமாக எடை கூடாது. சில பேர் சொல்லுவாங்க சாப்பிடும்போது தண்ணி குடிக்காத, சாப்பிட்டு முடித்த பிறகு குடி, இது சரியா? அதாவது ஒரு விஷயம் என்னென்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. குடிக்கலாம், 1 முழுங்கு அல்லது 2 முழுங்கு குடிங்க. தண்ணி நிறையா குடிக்காது, சாப்பிட உட்காந்த பிறகு தண்ணி நிறையா குடிக்காதுங்க. ஆனால் அதுக்கு குடிக்கவே கூடாதுன்றதும் தப்பு, கொஞ்சமாக குடிச்சிக்கலாம். சாப்பிடும்போது இடையில இடையில குடிக்கணுமா, தேவைன்னா குடிக்கலாம், ஆனால் சிப் சிப்பாக குடிங்க, கொஞ்சமாக குடிங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு குடிக்கலாமான்னு கேட்பாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு முதல் 1 முழுங்கு அளவு வந்து நல்லா வாயில் கொப்பளித்து இந்த வாயில் இருக்கிற உணவுப் பொருட்கள்லாம் உள்ளே போகிற மாதிரி குடிங்க. அதன் பிறகு உங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு, அதாவது ஒரு 100 மில்லி அளவுக்கு குடிக்கலாம். வயிறு ஃபுல்லாக நிரம்பி ஏப்பம் வர அளவுக்கு, அல்லது சாப்பிட்ட உணவு ரிஃப்ளக்ஸ் ஆகிற அளவுக்கு, ரீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, திருப்பி வாய்க்கு வர அளவுக்கு நிறையா தண்ணியை குடிக்க வேண்டாம். எக்ஸசைஸ் பண்ணும்போது தண்ணி குடிக்கலாமான்னு சில பேர் கேட்பாங்க. தாராளமாக குடிக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் 1 முழுங்கு அல்லது 2 முழுங்கு, அதாவது 50 ml தண்ணீர் அந்தளவுக்கு குடிச்சுங்க. எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூட சிப் சிப்பாக, அதாவது மிடர் மிடராக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம். வயிறு ஃபுல்லாக குடிக்காதீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் எக்ஸசைஸ் பண்ணும்போது தண்ணியே குடிக்கக்கூடாதுன்னு விடாப்படியாக இருக்காதிங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுனால தவறில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா விளையாட்டு வீரர்கள், ஓட்டப்பந்தய வீரர்கள், இவங்கெல்லாம் வந்து விளையாடும்போதே பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பாங்க. சின்ன வாய் தான் இருக்கும், அது 20 ml 30 ml அந்தளவுக்கு தண்ணி குடிப்பாங்க. அதனால் வந்து இது அறிவுபூர்வமாகவே சரியானது தான். சரி எக்ஸசைஸ் முடித்த உடனே நிறையா குடிக்கணுமான்னு கேட்பாங்க, அதுவும் அவசியம் இல்லை. அப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு 50 ml அல்லது 100 ml அளவுக்கு தண்ணீர் குடிங்க. டாக்டர் எனக்கு டைம் இல்லை, காலையிலேயே 2 லிட்டர் குடிச்சிட்டுமா, இது தவறு. அதாவது ஒரே வேளையில் 1 லிட்டர் குடிச்சுக்கிறேன், திருப்பி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி 1 லிட்டர் குடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இது சரியல்ல. இது வந்து நமக்கு உடல் இயக்கம் சீராக இருக்கணும்னா தூங்குகிற நேரம் போக மீதி இருக்கிற நேரத்தில் அதை சரிபங்காக பிரிச்சுக்கிட்டு குடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நேரத்தில் அதிகபட்சம் வந்து 300 அல்லது 400 ml அந்த மாதிரி 5 முறையாக பிரிச்சுக்குங்க. ஒரு நாளைக்கு 2 லிட்டர் ஆகும். இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக 600 ml குடிச்சிங்கன்னா 5 முறை குடிக்கும்போது 3 லிட்டர். ஸோ அந்த மாதிரி குடிக்கலாம். அதே போல் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய குடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க, இது சரியல்ல. ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாடி நிறையா குடிச்சிங்கன்னா உங்கள் தூக்கம் கெட்டுடும். 2 முறை 3 முறை நீங்கள் பாத்ரூம் எழுந்து போனீங்கன்னா என்னாகும், தூக்கம் கெட்டுடும். அதனால் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அதை சரிசமமாக பிரித்து குடிக்கணும். தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் 50 ல் இருந்து 100 ml தண்ணி குடித்தா போதும். அப்படி பார்க்கும்போது ஒரு நாளோட முழு நேரமும் உங்களுக்கு போதுமான அளவு நீர்ச்சத்து உடம்பில் இருக்கும், சுறுசுறுப்பாக இயங்க முடியும், களைப்பு இல்லாமல் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாயின்ட்ஸு, இந்த மூட்டுகள்லாம் சரியாக வேலை செய்யணும்னா அதுக்கு போதுமான அளவு நீர்ச்சத்து இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நல்லா நடக்க முடியும், சோர்வு இல்லாமல் இருக்க முடியும்,
முட்டி வலி இல்லாமல் இருக்க முடியும். நிறைய பேர் கேட்பாங்க தண்ணி நல்லா குடித்தாக்கா சிறுநீரகம் நல்லா வேலை செய்யுமான. 100% உண்மை. ஏன்னா நம்ம உடம்புலேருந்து கழிவுகளை வெளியே கொண்டு போகிறதுல முக்கியமான பங்கு வந்து சிறுநீரகங்களுக்கு உண்டு. அப்படி சிறுநீரகங்கள் வந்து ரத்தத்திலிருந்து அந்த கழிவுகளை எடுக்கணும்னா அதில் போதுமான அளவு தண்ணி இருக்கணும். தண்ணி நல்லா குடிக்கிறவங்களுக்கு சிறுநீரக கோளாறு வருவது குறைகிறது, அதாவது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப அரிதாகவே காணப்படுகிறது. சிறுநீரக கற்கள் ரீனல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப அரிதாக தான் வருது. அதே போல் சிறுநீரக தொற்று யூரினரி இன்ஃபெக்ஷன் சிறுநீர் பாதை தொற்று அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வராமல் இருக்குன்னா போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். தண்ணி நல்லா குடித்தா வாய் துர்நாற்றம் வராமல் தடுக்க முடியுமா, வாய் துர்நாற்றம் போகுமா அப்படின்னு கேட்பாங்க. உண்மைதான், தண்ணி குடிக்கும்போது சாதாரணமாக குடிக்கிறத விட கொஞ்சம் வாயில் வச்சுக்கிட்டு நல்லா கொப்பளித்து அதுக்கப்புறம் முழுங்கணும். அப்படி முழுங்கும்போது ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட உணவுகளில் இருக்கக்கூடிய உணவு துகள்லாம் உடல் பகுதிக்கு போயிடும், அது ஜீரணமாயிடும். அது இல்லாமல் வாயிலேயே அந்த உணவுப் பொருள் தங்கும்போது அதில் கிருமிகள்லாம் வளரும், அந்த கிருமிகள் தான் வந்து அந்த பேட் ஸ்மெல்லுக்கு காரணம். அதனால் வந்து உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வராது, வாய் துர்நாற்றம் ஏற்கனவே இருந்ததுனா கூட போயிடும். டாக்டர், காய்ச்சல் இருக்கும்போது தண்ணீர் குடிக்கலாமா? டாக்டர், தண்ணீர் நிறைய குடிச்சா சளி பிடிக்குன்னு சொல்கிறாங்களே, அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது, சளியெல்லாம் இன்னும் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது சரியா டாக்டர்? டாக்டர், குழந்தைக்கு வாந்தி இருக்குது, பேதி இருக்குது, தண்ணி கொடுக்கலாமா டாக்டர்? எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்க தண்ணி ரொம்ப கொடுக்காத, தண்ணிக்கு குடித்தா இன்னும் தண்ணியாக மோஷன் போகும், அதனால் பேதி சரியாகணும்னா தண்ணீரை நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்களே, கரெக்டாக டாக்டர்? இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன், இது எல்லாமே தவறுங்க. காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது நம்ம உடம்புலேருந்து அதிகப்படியான நீர் எவாப்ரேட் ஆகும், ஏன்னா உடம்பு சூடு அதிகமாக போச்சு. இன்னும் சொல்லப்போனால் ரிவர்ஸ் ஆல்சோ ட்ரூ. இப்போது டீஹைட்ரேஷன் ஃபீவர்னே சொல்லுவாங்க, உடம்புல தண்ணி அளவு குறைஞ்சதுன்னா ஃபீவர் வரும். அதே மாதிரி ஃபீவர் இருக்கும்போது தண்ணி அதிகமாக குடிக்கணும், வழக்கத்தை விட 20% அதிகமாகவே குடிக்கணும். ஏன்னா உடம்புல போதுமானவள் நீர் சத்து சேர்ந்ததுன்னா காய்ச்சல் சீக்கிரமாக நல்லாகும். அதே போல் சளி இருக்கும்போது இருமல் இருக்கும்போது தண்ணீர் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா இந்த சளியோ இருமலையோ உருவாக்கக்கூடிய கிருமிகள் பலவித டாக்ஸின்ஸ் அந்த நச்சு பொருட்களை நம்ம உடம்பில் உருவாக்கியிருக்கோம். அந்த நச்சு பொருட்கள்லாம் டைல்யூட் பண்ணணும், அதுவெல்லாம் நம்ம உடம்பு விட்டு வெளியேறணும். யூரின் மூலமாகவோ மலம் மூலமாகவோ வேர்வை மூலமாகவோ அந்த நச்சுக்கள்லாம் வெளியே போகணும்னா தண்ணீர் நல்லா குடிக்கணும். சளி இருமல் இருந்தால் கூட வெது வெதுப்பான தண்ணீர் முன்பை காட்டில் அதிகமாக எடுத்துக்கங்க. ஏன்னா சளி இருக்கும்போது காய்ச்சல் இருக்கும்போது உதடு வெடிப்புகள்லாம் வரும், இந்த வெடிப்புகள்லாம் வராமல் தடுக்கணும்னா தண்ணி குடிக்கணும். அதே போல் வாந்தி இருக்கும்போது பேதி இருக்கும்போது தண்ணி குடிக்கூடாது, தண்ணி குடித்தா வாந்தி எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, தண்ணீர் கொடுங்க. அதனால் தண்ணி குடிச்சிட்டு குழந்தை ஒரு 5 நிமிஷம் கழித்து வாந்தி எடுக்கிறாங்கன்னா கூட அந்த 5 நிமிடங்கள் நம்ம குடல்லேருந்து தண்ணீர் உறிஞ்சப்படும். அப்படி குடல்லேருந்து உறிஞ்சப்பட்ட தண்ணீர் வந்து நம்ம ரத்தத்தை போய் சேரும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் சேரும். அதே போல் தண்ணீர் குடித்தா இன்னும் அதிகமாக தண்ணி தண்ணியாக பேதி ஆகுது, அதனால் நான் தண்ணி கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா பேதி ஆகும்போது வாந்தி ஆகும்போது உடல்லேருந்து நீர் இழப்பு ஏற்படுகிறது, அந்த நீர் இழப்பை ஈடுகட்டணும். அந்த மாதிரியான ஸ்பெஷல் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணீரும் குடிக்கணும், கூடவே இந்த ஓஆர்எஸ் கரைசல்னு சொல்லுவாங்க, உடலில் நீர் ஏற்றத்துக்கான கரைசல், அதில் வந்து உங்களுக்கு சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து ஈடுகட்டணும். அதனால் வந்து அதுக்கு ஓஆர்எஸ் இன்னும் சிறப்பானது. அதனால் வந்து வாந்தி இருந்தாலும் பேதி இருந்தாலும் தண்ணீர் குடிக்கணும், அதுவும் காய்ச்சி வடி தண்ணீர் தான் குடிக்கணும். என்ன நேயர்களே, தண்ணீரை பற்றி பல தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தண்ணீரை பற்றிய முழுமையான தகவலை என்னால் கொடுக்க முடியாதனாலும் ஓரளவுக்கு தேவையான தகவல்களை நான் கொடுத்துருக்கேன்ற நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மூலமாக நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா ஏன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம்.